பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் Volume 2 பேஜ் நம்பர் 18. ஸோ டோட்டலாக இந்த லெசன்லேருந்து நம்ம ஒரு 72 கொஷின் நம்ம எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா பார்ட் ஒனில் ஒரு 42 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், தாய் தெய்வ வழிபாடு தொடங்கிய இடம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அரப்பா. தாய் தெய்வ வழிபாடு தொடங்கிய இடம் அரப்பா. இரண்டாவது கொஷின், சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிற்பம் டேஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆன்சர் சிவன். சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிற்பம் சிவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மூன்றாவது கொஷின், முக்கிய வேத கடவுள்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. இந்திரன், வருணன், அக்னி. முக்கிய வேத கடவுள்கள் பார்த்திங்கன்னா இந்திரன், வருணன், அக்னி. ஆன்சர் அனைத்தும் சரி. நான்காவது கொஷின், கிமு 1000 இடைப்பகுதியில் சிந்து கங்கை சமவெளியில் டேஸ் டேஸ் எனும் இரு மகத்தான மதங்கள் உருவாயின. ஆன்சர் இரண்டும் சரி, பௌத்தம், சமணம். கிமு 1000 இடைப்பகுதியில் சிந்து கங்கை சமவெளியில் பௌத்தம், சமணம் எனும் இரு மகத்தான மதங்கள் உருவாயின. ஐந்தாவது கொஷின், இந்து மதத்திற்கு அத்வைதம் எனும் தத்துவ கோட்பாட்டை வழங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆதிசங்கரர். இந்து மதத்திற்கு அத்வைதம் எனும் தத்துவ கோட்பாட்டை வழங்கியவர் ஆதிசங்கரர். ஆறாவது கொஷின், தென்னிந்தியா டேசாம் நூற்றாண்டில் இருந்து டேசாம் நூற்றாண்டு வரை மத மறுமலர்ச்சியின் இல்லமாக விளங்கியது. ஆன்சர் இரண்டும் சரி, 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை. தென்னிந்தியா 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை மத மறுமலர்ச்சியின் இல்லமாக விளங்கியது. ஏழாவது கொஷின், பக்தி வழிபாடு டேசாம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதிலும் பரவியது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 14ஆம் நூற்றாண்டு. பக்தி வழிபாடு 14ஆம் நூற்றாண்டில் இந்தியா முழுவதிலும் பரவியது. எட்டாவது கொஷின், பௌத்தமும் சமணமும் பெரும்பாலும் டேஸ் வர்க்கத்தினரால் ஆதரிக்கப்பட்டன. ஆன்சர் ஆப்ஷன் பி, வணிக வர்க்கம். பௌத்தமும் சமணமும் பெரும்பாலும் வணிக வர்க்கத்தினரால் ஆதரிக்கப்பட்டன. ஒன்பதாவது கொஷின், தேவாரமானது டேஸ் ஆகிய மூவரால் எழுதப்பட்டது. ஆன்சர் அனைத்தும் சரி, அப்பர். அப்பர்னா திருநாவுக்கரசர், சம்பந்தர் திருநேன சம்பந்தர், சுந்தரர். இந்த முதல் 7 திருமுறைகளை தான் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் 7 திருமுறைகளை இயற்றியவர்கள் தான் அப்பர், சம்பந்தர், சுந்தரர். மாணிக்கவாசகரின் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 8வது திருமுறை. மொத்தமாக 12 திருமுறைகள் இருக்கு. அந்த 12 திருமுறைகளில் 8வது திருமுறையில் தான் மாணிக்கவாசகரின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. 11வது கொஷின், 63 நாயன்மார்களை பற்றி கூறும் நூல். ஆன்சர் பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பற்றி கூறும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். 12வது கொஷின்,
வைணவ அடியார்களான ஆழ்வார்களின் பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ அடியார்களான ஆழ்வார்களின் பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். 13வது குஷின், யார் காலத்தில்தான் முதன் முதலாக சைவமும் வைணவமும் ஒருபுறமாகவும் சமணமும் பௌத்தமும் மறுபுறமாகவும் இருந்து மோதிக்கொண்டன? ஸோ யார் காலம் அப்படின்னா பல்லவர் காலம். பல்லவர் காலத்தில்தான் முதன் முதலாக சைவமும் வைணவமும் ஒருபுறமாகவும் சமணம் பௌத்தம் மறுபுறமாகவும் இருந்து மோதிக்கொண்டன. 14, அப்பர் தொடக்கத்தில் சமணராக டேஸ் எனும் பெயருடன் இருந்தார். ஆன்சர் வந்து தர்மசேனன். அப்பர் தொடக்கத்தில் சமணராக தர்மசேனன் எனும் பெயருடன் இருந்தார். 15வது குஷின், மகேந்திரவர்மன் சமண மதத்தில் இருந்து எந்த மதத்திற்கு மாறினார்? ஆன்சர் வந்து சைவம். மகேந்திரவர்மன் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாறினார். 16வது குஷின், கூன்பாண்டியன் சமண மதத்தில் இருந்து யாருடைய செல்வாக்கால் மீண்டும் சைவரானார்? ஆன்சர் வந்து சம்பந்தர், அதாவது திருநேன சம்பந்தர். கூன்பாண்டியன் சமண மதத்தில் இருந்து யாருடைய செல்வாக்கால் மீண்டும் சைவரானார்? ஆன்சர் வந்து திருநேன சம்பந்தர். 17, டேஸ் சைவத்திற்கு திரும்பிய பின்னர் சமணர் பலரை மதுரை மாவட்டத்தில் உள்ள சம்பந்தம் என்னும் ஊரில் கொல்லும்படி ஆணையிட்டதாகவும் தெரிகிறது. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. கூன்பாண்டியன் மாரவர்மன் அரிகேசரி. ஸோ கூன்பாண்டியனுடைய இன்னொரு பெயர் தான் மாரவர்மன் அரிகேசரி என்று சொல்லப்படுகிறது. ஸோ ரெண்டுமே ஒருத்தர் தான். அதாவது கூன்பாண்டியன் சைவத்திற்கு திரும்பிய பின்னர் சமணர் பலரை மதுரை மாவட்டத்தில் உள்ள சம்பந்தம் எனும் ஊரில் கொல்லும்படி ஆணையிட்டதாகவும் தெரிகிறது. 18வது குஷின், பௌத்த சமண தத்துவ மோதல்களை விரிவாக விளக்கும் நூல். பௌத்த சமண தத்துவ மோதல்களை விரிவாக விளக்கும் நூல் வந்து சைவ சித்தாந்தம். பௌத்த சமண தத்துவ மோதல்களை விரிவாக விளக்கும் நூல் வந்து சைவ சித்தாந்தம். 19வது குஷின், பௌத்தமும் சமணமும் டேஸ் நூற்றாண்டில் இவ்விரு மதங்களும் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 11வது நூற்றாண்டில். பௌத்தமும் சமணமும் 11வது நூற்றாண்டில் இவ்விரு மதங்களும் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. 20வது குஷின், விசிஷ்டாத்வைதம் எனும் தத்துவத்தை உருவாக்கியவர்? ஆன்சர் வந்து ராமானுஜர். ஆதிசங்கரர் அப்படின்னா அத்வைதம். ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைதம். ஸோ விசிஷ்டாத்வைதம் எனும் தத்துவத்தை உருவாக்கியவர் வந்து ராமானுஜர். ஆதிசங்கரர் வந்து அத்வைதம். 21வது குஷின், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இரண்டல்ல ஒன்றே என்ற ஆதிசங்கரரின் கருத்தை மறுத்தவர்? ஆன்சர் வந்து ராமானுஜர். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இரண்டல்ல ஒன்றே என்ற ஆதிசங்கரின் கருத்தை மறுத்தவர் வந்து ராமானுஜர். 22, தமிழகத்தில் பக்தி இயக்கம் டேஸ் நூற்றாண்டிலேயே செழித்தோங்கியிருந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 7வது நூற்றாண்டு. தமிழகத்தில் பக்தி இயக்கம் 7வது நூற்றாண்டிலேயே செழித்தோங்கியிருந்தது. வட இந்தியா பார்த்திங்கன்னா 15வது நூற்றாண்டில் தான் வந்து அந்த பக்தி இயக்கம் வந்து செழித்தோங்கியது. வட இந்தியா 15வது நூற்றாண்டு, தமிழகத்தில் 7வது நூற்றாண்டு. 23வது குஷின், டேஸ் நூற்றாண்டின் இறுதியில் இஸ்லாம் பல பகுதிகளில் பரவியது.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இஸ்லாம் பல பகுதிகளில் பரவியது. 24. இஸ்லாமிய ஞானிகளை குறிக்கும் பெயர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சூபி, வாலி, தர்விஷ், பக்கீர். இஸ்லாமிய ஞானிகளை குறிக்கும் பெயர்கள் வந்து சூபி, வாலி, தர்விஷ், பக்கீர். 25வது கொஸ்டின். 12ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியரின் சமூக வாழ்வில் டேஸ் செல்வாக்கு பெற்ற சக்தியாக விளங்கியது. ஆன்சர் வந்து சூபிசம், ஆப்ஷன் சி. 12ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியரின் சமூக வாழ்வில் சூபிசம் செல்வாக்கு பெற்ற சக்தியாக விளங்கியது. 26வது கொஸ்டின். சூபிகள் கடவுளை டேஸ் என்றும் தங்களை டேஸ் என்றும் நம்பினர். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. சூபிகள் வந்து கடவுளை வந்து மஸ்க் என்றும் தங்களை ஆசிக் என்றும் நம்பினர். மஸ்க் அப்படின்னா நேசிக்கப்பட வேண்டியவர், கடவுளை வந்து நேசிக்கப்பட வேண்டியவர் என்றும் தங்களை நேசிப்பவர்கள் என்றும் நம்பினர். ஸோ அது பார்த்துக்கோங்க, மஸ்க் ஆசிக். 27. சூபிசம் பல பிரிவுகளை கொண்டதாக மாறியது, அவை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சிஸ்டி, சுரவாட்டி, குவாத்திரியா, நஸ்பந்தி. சூபிசம் பல பிரிவுகளை கொண்டதாக மாறியது, அவை. சிஸ்டி, சுரவாட்டி, குவாத்திரியா, நஸ்பந்தி. 28வது கொஸ்டின். இடைக்கால இந்தியாவின் மிக முக்கியமான பண்பாட்டு ஆளுமையாக டேஸ் கருதப்படுகிறார். ஆன்சர் வந்து கபீர். இடைக்கால இந்தியாவின் மிக முக்கியமான பண்பாட்டு ஆளுமையாக கபீர் கருதப்படுகிறார். 29. ரொம்ப ஒரு முக்கியமான பொறுத்துக. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. கபீர் பார்த்தீங்கன்னா ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கபீர். ரவிதாஸ் வந்து தோல் பதனிடம் குடும்பத்தை சார்ந்தவர் தான் ரவிதாஸ். குருநானக் பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தை நிறுவியவர் வந்து குருநானக். சைத்தன்யர் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர் தான் சைத்தன்யர். நாமதேவர் வந்து மகாராஷ்டிராவை வந்து சேர்ந்தவர். மகாராஷ்டிராவில் சதாரா மாவட்டத்தில் நரஸ்வாமணி அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் நாமதேவர். ராமானந்தர் வந்து அலகாபாத்தில் பிறந்தவர் தான் ராமானந்தர். மீராபாய் வந்து ராஜஸ்தானில் மேர்தா மாவட்டம் கூத்து அப்படின்ற ஒரு இடம். சூர்தாஸ் வந்து அக்பர் அவையில் வந்து இருந்தவர். இவர் வந்து பார்வைத்திறனற்ற பாடகர் சூர்தாஸ். துக்காராம் வந்து மகாராஷ்டிராவில் பூனா அருகே இருந்தவர். ஸோ இதனால் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. கபீர் டேஸின் சீடராக அவரிடமிருந்து வேதாந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டார். ஆன்சர் வந்து ராமானந்தர். கபீர் ராமானந்தரின் சீடராக அவரிடமிருந்து வேதாந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டார். 31வது கொஸ்டின். டேஸ் எனும் நூல் கபீரை சூபி துறவியான ஷேக் தகி என்பவரின் சீடராக சித்தரிக்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தஸ்கிரா இ ஆலியா இ இந்த். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தஸ்கிரா இ ஆலியா இ இந்த் எனும் நூல் கபீரை சூபி துறவியான ஷேக் தகி என்பவரின் சீடராக சித்தரிக்கிறது. 32வது கொஸ்டின். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கும் தடைகளை உடைக்க முயன்றவர். ஆன்சர் வந்து கபீர்.
இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கும் தடைகளை உடைக்க முயன்றவர் யார் அப்படின்னா கபீர். 33. பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களால் குருவாக வணங்கப்படுபவர். ஆன்சர் வந்து ரவிதாஸ். பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களால் குருவாக வணங்கப்படுபவர் வந்து ரவிதாஸ். ரவிதாஸ் வந்து 15-16 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். முப்பத்தி நான்காவது குவஷின். ராமானந்தரின் சீடர்களில் ஒருவர் டேஸ் ஆவார். ஆன்சர் வந்து ரவிதாஸ். ஸோ ரவிதாஸ் வந்து ராமானந்தரின் சீடர்களில் ஒருவர் தான் ரவிதாஸ். 35. சீக்கிய மதத்தை நிறுவியவர். ஆன்சர் வந்து குருநானக். சீக்கிய மதத்தை நிறுவியவர் வந்து குருநானக். 36. சீக்கிய மதத்தின் கடைசி குரு. ஆன்சர் வந்து குரு கோவிந்த் சிங். சீக்கிய மதத்தின் கடைசி குரு வந்து குரு கோவிந்த் சிங். 37. குரு கோவிந்த் சிங்கிற்கு பின் டேஸ் குருவாக கருதப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிரந்த சாகிப். கிரந்த சாகிப் என்பது ஒரு நூல். குரு கோவிந்த் சிங்கிற்கு பின் கிரந்த சாகிப் குருவாக கருதப்பட்டது. 38. குருநானக்கின் போதனைகள் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து ஆதி கிரந்தம். குருநானக்கின் போதனைகள் ஆதி கிரந்தமாகும். 39. ராமானந்தர், சைத்தன்யர், நாமதேவர், கபீர், ஷேக் பரீத் போன்ற பக்தி இயக்க கவிஞர்களின் சூப்பி துறவிகளின் போதனைகளும் ஆதி கிரந்தத்தோடு சேர்த்து டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, குரு கிரந்த சாகிப். ராமானந்தர், சைத்தன்யர், நாமதேவர், கபீர், ஷேக் பரீத் போன்ற பக்தி இயக்க கவிஞர்களின் சூப்பி துறவைகளின் போதனைகளும் ஆதி கிரந்தத்தோடு சேர்த்து குரு கிரந்த சாகிப் எனப்படுகிறது. 40. குஷின். ஏனைய கடவுள்களை காட்டிலும் கிருஷ்ணர் உயர்வானவர் என கொண்டவர். ஆன்சர் வந்து சைத்தன்யர். ஏனைய கடவுள்களை காட்டிலும் கிருஷ்ணர் உயர்வானவர் என கொண்டவர் வந்து சைத்தன்யர். 41. குஷின். இறை வழிபாட்டில் நடனமாடும் பழக்கத்தை பிரபலமாக்கியவர். ஆன்சர் வந்து சைத்தன்யர். இறை வழிபாட்டில் நடனமாடும் பழக்கத்தை பிரபலமாக்கியவர் வந்து சைத்தன்யர். 42. குஷின். சைத்தன்யருடைய இயக்கம் டேஸ் டேஸ் ஆகிய இடங்களில் பிரபலமானது. ஆன்சர் வந்து இரண்டும் சரி, வங்காளம், ஒரிசா. சைத்தன்யருடைய இயக்கம் வங்காளம், ஒரிசா ஆகிய இடங்களில் பிரபலமானது. ஸோ 42 கொஷின் பார்த்துருக்கோம். இன்னொரு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஷின் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த 30 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வீடியோ பார்த்து முடித்ததுமே புக்கு எடுத்து ஒரு டைம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே கிளியராக புரியும். தேங்க்யூ.